வணக்கம் நண்பர்களே, நான் வந்து ஷார்ட்டில் போட்ட மாதிரி இப்போது ஷீரடி சாய் யாத்ரா வீடியோ வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இது ஃபஸ்ட்டு வீடியோ. கண்டினியூஸாக என்னுடைய எல்லா வீடியோவும் வரப்போது அதில் வந்து சனி ஷிக்னாப்பூர், ரேணுகாதேவி அம்மன் கோவில், ஓல்டு ஷீரடி, இன்னும் நான் ஷீரடியில் பார்த்த அனைத்து இடங்களையும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் தொடர்ந்து உங்களுக்கு வீலாக போட்டுட்ருக்கேன். இந்த ட்ராவல்ஸ் எனக்கு வந்து இந்த பக்தி சுற்றுலாவை ஏற்படுத்தி கொடுத்த ஷீரடி யாத்ரா ட்ராவல்ஸ் திரு சாய் பாலாஜி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய அலுவலக நண்பர் ஒருவர் மூலமாக இவருடைய அறிமுகம் கிடச்சிது. ரொம்ப பொறுமையாக அழைச்சிட்டு போயிட்டு எல்லா ஏற்பாடும் பக்கவாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அங்கே ஷீரடிலேயும் இவங்களுடைய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் வந்து பிளான்லாம் பக்காவாக பண்ணி அழைச்சிட்டு போனாங்க. நான் வந்து ஃப்ரெண்ட்லேயே கவரில் நேம்ஸ்லாம் போட்டிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் எல்லாரோட காண்டாக்ட் நம்பரும் இண்டிவிஜுவலாக தரேன். யாராவது காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கார்டு வந்து ஜனவரி 28ஆம் தேதி அவர் வந்து ஒரு ஷீரடி ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் ஜாயின் பண்ணி போக விருப்பப்படுறவங்க போகலாம், இண்டிவிஜுவல் டூராகவும் போகலாம். இது வந்து குரூப் டூர். வாங்க நம்மளுடைய வீலாக்கு போகலாம். ஃபைனலி அட் தட் டே கேம்க, நாங்களும் ஷீரடி போகிறோம். ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இட்லிலாம் கட்டி எடுத்துக்கிட்டோம், ஏன்னா எக்கனாமிக்கல் ஃப்ளைட்டுன்றதுனால அங்கே ஃப்ளைட்டில் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அதோடு இல்லாமல் நம்மளால் கூடிய மட்டும் ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணலாம். இதுமாரி ஒரு இட்லி கட்டி நல்லா மிளகாத்தூளை போட்டு தடவி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஊறிகிட்டு இருக்கும். இதை வந்து இன்றைக்கி நைட்டு வரைக்கும் வச்சுக்கலாம், நாளைக்கு காலையில் கூட நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி நைட்டே தீந்துடும். மூணு பேருக்கும் உண்டானதை கட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஷீரடி கிளம்ப போகிறோம். எல்லாம் செட்டாக பேக் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்த மாதிரி எங்களோட ஷீரடி ட்ரிப்பு இன்றைக்கி வந்து தேதி 25, கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு எவ்ரி ஒன். ஷீரடி கிளம்பியாச்சு, ஓலா கேபுக்கு புக் பண்ணியாச்சு, வந்துகிட்டே இருக்குது. பேக்கிங்லாம் ரெடியாக இருக்குது, இங்கே எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஏர்போர்ட் போய் கண்டினியூ பண்ணுறேன். அங்கே ஷீரடியில் முழுமையான வீலாக் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். பை, சி யூ. செம்ம வெதருங்க இன்றைக்கி, நல்லா சில்லுன்னு குளிர், நல்ல மழை வேறு, ப்ளசண்ட்டாக இருக்குது வெதர் பார்க்குறதுக்கு, மேகமூட்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் வந்து நம்ம வந்து வெளியூர் கிளம்பும்போது ஒரு இதமாக இருக்குது மனசுக்கு. ஏன்னா நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு, ஒரு வெயில் கிடையாது, வேர்வை கிடையாது, டயர்ட்னஸ் கிடையாது. ஸோ அழகாக க்ளீனாக போகலாம். என்ன ஒன்றுன்னா, ஆக்சுவலாக இது வந்து நான் இது வாய்ஸ் ஓவர்ன்றதுனால எனக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்றதை இப்போவே சொல்லிடுறேன். இங்கே செக்இன்ல மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு. அவங்க வீல் சேர் கொடுக்கறது ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க, அதனால் அவசர அவசரமாக போய் ஃப்ளைட்டில் ஏற வேண்டியதாக போச்சு. அது மட்டும் தான், மற்றபடி எல்லாமே ப்ளசண்ட். ஃப்ளைட்டில் ஏறி ஃபைனலாக உட்காந்தாச்சுங்க. ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. நல்லா எக்ஸலண்ட்டாக ஒரு ரெய்னி வெதரில் ஃப்ளைட்டு டேக் ஆகிறது வேறு லெவலாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து எனக்கு செகண்ட் டைம், ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி காசி போயிருக்கேன் ஃப்ளைட்டில், இது வந்து செகண்ட் டைம் இப்போ ஷீரடி போகிறது. காதெல்லாம் ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருந்துச்சு, பயங்கரமாக நல்லா சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நமக்கு ஒரு ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு ஊருக்கு போகிறோம். அந்த ஒரு மழையில் நனைந்த அந்த சென்னையை வந்து இவ்வளோ ஹைட்லேருந்து பார்க்கும்போதே ஒரு சுகமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜன்னலில் இருந்த தண்ணியெலாம் உடனே காஞ்சிடுச்சு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிற அந்த ஸ்பீடில். இப்போது வந்து ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை, 1 நிமிஷம் கூட முழுசாக முடியல, நமக்கு கீழே மேகங்கள்லாம் போகிற அளவுக்கு டாப்பில் போயிடுச்சு ஃப்ளைட்டு. ஸோ இதுதான், நான் போயிட்டு ஊரில் போயிட்டு அங்கே ஷீரடியில் லேண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலான ஒரு வீலாக் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வித் ட்ராவல் அட்வைஸோடு நீங்கள் வந்து போகணுன்னா யாரை காண்டாக்ட் பண்ணோம் எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வரும், ஏன்னா எல்லாமே ஒரே வீடியோவாக போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது 1 ஹவருக்கு மேலே போகும். யாருமே பொறுமையாக பார்க்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க. பை தி வே, ஷீரடிலையும் லேண்ட் ஆகிட்டோம் சேஃபாக. நல்ல ஒரு பெங்களூரில் போட்டாங்க, ஒரு 40 மினிட்ஸ் போட்டாங்க, ஏன்னா கட் ஆஃப் ஃப்ளைட் தான். ஆனால் நாங்கள் இறங்கி மாற வேண்டிய அவசியம் இல்லை. பெங்களூர்லேருந்து ஷீரடி வந்தாச்சு, இப்போது ஷீரடியில் வந்து லேண்ட் ஆகியாச்சு. இங்கே நல்லா இங்கே வந்து எனக்கு வந்து இங்கேயும் வந்து வீல் சேர் எனேபிள்டு போடலை, ஆனால் இங்கே கீழே இறங்கினோடனே அவங்கள்ட்ட சொன்னோன்னே அந்த ஏர் ஹோஸ்டஸே ஹெல்ப் பண்ணாங்க. வீல் சேரில் அப்பாவை கொண்டு போயிட்டு வாசல் வரைக்குமே கொண்டு விட்டுட்டு வந்துட்டாங்க, அந்த டாக்ஸி வரைக்குமே. வெளியில் டாக்ஸி ரெடியாக இருந்துச்சு. அவங்க டூர் பேக்கேஜ் யார் ஏற்பாடு பண்ணாங்களோ அவங்களோட டாக்ஸி ரெடியாக இருந்துச்சு. அதில் ஏறி ரூம் போக வேண்டியதான். ரூம் போயிட்டு நான் உங்கள்கிட்ட ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறேன் ட்ரிப். ஷீரடி ஏர்போர்ட் வந்து ரொம்பவே சின்ன ஏர்போர்ட்டு தான். அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளே போகணும். 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனால் தான் ஷீரடி சிட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் போகிற வழி நடுக நல்ல வயல், பச்சை பசையில் நிறையா அந்த சாமந்தி பூலாம் பயிர் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் சிட்டிக்குள்ளேயும் என்டர் ஆகிட்டோம். ஹோட்டலுக்கு போயிட்டு ஹோட்டல் எப்படி இருக்குது, ரூம்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஷார்ட்டாக காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஷார்ட்டாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பிளானுன்றதை நான் அங்கே ஹோட்டல் போயிட்டு சொல்கிறேன். ஏன்னா ஈவினிங்க்கு மேலே தான் தர்ஷன் இருக்குது,
அதனால் தர்ஷனுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உங்களுக்கு வந்து சிட்டி டூர் மாதிரி சும்மா உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் போயிட்டு, அந்த பிளானில் தான் இருக்கேன். சாய் பேலஸ் எக்ஸ்பிரஸ் ஸோ இந்த ஹோட்டல்லேருந்து அப்படியே லெஃப்டில் நடந்து போனீங்க அப்படின்னா ஒரு 150 meters இருக்கும். 150 meters ரைட் ஹேண்ட் சைடு திரும்பினீங்கன்னா துவாரகா மாய் வந்துடும், கோயிலுக்கு நடந்தே போயிடலாம். ஃப்ரண்ட்லேயே ரொம்ப பெரிய பார்க்கிங் இருக்குது. ஹோட்டல் சாய் பேலஸ் டீலக்ஸ். ரூம் காம்பேக்டாக இருக்குது, மூணு பேர் ஸ்டே, ஒரு சிங்கிள் பெட் இருக்குது, ஒரு டபுள் பெட் இருக்குது, மூணு பேர் படுத்துக்கலாம். இங்கே வார்ட்ரோப் இருக்குது வித் 1, 2, 3 ஹேங்கர்ஸ். சாய் பேலஸ் ஹோட்டல் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கீழே நம்ம சாப்பிட்றதுக்கு வசதி இருக்குது. ஃபுல்லாக மூணுமே, அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் மூணுமே பஃபே சிஸ்டம் தான். 150 rupees தான், எல்லாம் ஒரே ரேட் தான் வச்சுருக்காங்க. 150 rupees கொடுத்துட்டு நம்ம என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம். நான் இது ஆஃப்டர்நூன் டைம்ன்றதுனால இப்போது லஞ்சு சாப்பிட வந்திருக்கோம். சாதம், ரசம், சாம்பார், சாம்பாரில் மட்டும் கொஞ்சம் வெல்லம் போட்டுருவாங்க, இது மகாராஷ்டிரா ஸ்டைல், கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கு. ஸ்வீட் இது வந்து பாயசம் வச்சுருந்தாங்க, சேமியா பாயசம், சூப்பராக இருந்துச்சு. இதே போல் நிறையா நான் வந்து உங்களுக்கு வந்து அது மத்தியானம் நைட்டு டின்னரும் உங்களுக்கு என்ன இதுன்னு காட்டுறேன். இங்கே சாப்பிட்டு நம்ம வெளியில் சுற்ற போக வேண்டியதான். ஷீரடி வந்து இறங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டு இந்த பாயசம், சேமியா பாயசம் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஒரு கப்பை எக்ஸ்ட்ரா கிட்ட வாங்கினா ஒரு குடிக்க சொன்னால் ஒரு சூப்பராக இருக்குது பாயசம். லஞ்சு முடிச்சாச்சு, ஆனால் ஈவினிங் 6:30 மேலே தான் தர்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம மட்டும் அப்பா அம்மா ரூமில் விட்டுட்டு சும்மா ஒரு சிட்டி வாக் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். அங்கேருந்து தர்ஷன் முடிச்சுட்டு வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு கேர்ள் வந்து நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணவா சாய்பாபா பற்றி, தர்ஷன் பற்றி, ஷீரடி பற்றின்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண சொன்னேன். அவங்க பேசினது, அவங்க நாக்பூர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க பேசின லாங்குவேஜ் எனக்கு புரியல, பட் அவங்க வந்து என்னுடைய சேனலை உடனே அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஐ வாண்டட் டு சீ திஸ் அப்படின்னு சொன்னாங்க. நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு டிவைன் ஃபீலிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய பேரியர் கிடையாது. எந்த லாங்குவேஜை பேசுகிறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணாலும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுன்றதுனால இந்த கிளிப்பிங்ஸ் அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும். மேரா நாம ரக்ஷா மால்வி, ரக்ஷா மால்வி, மால்வியா. तो आज मैं इतनी एक्साइटेड हूँ साईं बाबा से मिलके. मुझे बहुत दिन से खुशी थी कि मुझे साईं बाबा के पास जाना है, मुझे सीढ़ी जाना है. okay. आज मैं बहुत हैप्पी हुई हूँ, बहुत एक्साइटेड हूँ, बहुत खुशी हुई है. तो बहुत ज़्यादा बहुत अच्छा लगा साईं बाबा के पास आके, बहुत खुशी हुई है. एंड बहुत अच्छी सिटी है, बहुत अच्छा सब कुछ है. थैंक यू. இந்த ஷீரடி பற்றியும் சாய்பாபா பற்றியும் அவங்களுடைய டிவைன் ஃபீலிங்லாம் ஷேர் பண்ணாங்க, அவ்வளோதான். இதுக்கு ஒரு சப்டைட்டிலோ டிரான்ஸ்லேஷனோ தேவையில்லை, எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அதோடு இல்லாமல் அவங்க உடனே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்லாம் ஆல் கொடுத்து வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட வீடியோ பார்க்குறதுக்கு. அந்த சிஸ்டருக்காக நான் இந்த ஒரு கிளிப்பிங் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நல்ல ஹெவி ரஷ்ஷாக இருக்குது. இந்த சாய் காம்ப்ளெக்ஸ் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். அந்த சாய் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே அதுக்குள்ளே சின்ன சின்னதாக ஒரு சந்து சந்தாக இருக்குது, அதுக்குள்ளே நிறைய கடைகள் இருக்குது. ரொம்ப பெரிய ஏரியாவில் அந்த கடைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. அங்கே கிடைக்காத பொருள்களே கிடையாது, அதாவது சாய்பாபா ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்க்குள்ளேயே வாங்கிக்கலாம். நிறையா அந்த சாய்பாபா சிலைகள், சாய்பாபா சமைக்கிற மாதிரி சிலை, அதுக்கப்புறம் சாய்பாபாவோட முழு உருவச்சிலை, அது வந்து நல்லா ஆளு உயரத்துலேருந்து 1 அடி 2 அடி அந்த மாதிரிலாம் இருக்குது. நிறையா இருக்குது விலைகள் வைட்டம், லேடிஸ்க்கெல்லாம் வாங்கிறதுக்கான அந்த பேங்கிள்ஸ், அதுலாம் இருக்குது. அப்புறம் ஹேண்ட்மேடு செப்பல்ஸ், அவங்க வந்து கேமலில் தருங்கிறாங்க. இது பேர் வந்து சோலாபுரி செப்பல், இது வந்து ஹேண்ட்மேடு, ஓகே, ஆனால் கேமலில் தருன்னு சொல்கிறாங்க, அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த செப்பல் ஆனால் ரேட்டு டபுள் ட்ரிபிளாக சொல்கிறாங்க, ஏன்னா இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றதுனால ரேட்டு ஜாஸ்தி சொல்கிறாங்க.
நானும் செப்பல் வாங்கணும். ஆக்சுவலாக நான் செப்பல் வாங்கும்போது அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். இந்த செப்பல் வாங்கலான்ருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து நானே நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்க்கும்போது இந்த செப்பல் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறமா இப்போ டைம் இல்லை, இப்போதைக்கு உங்களுக்கு சும்மா அந்த கடைகள்லாம் காட்டுறதுக்காக வந்திருக்கேன். ஆனால் நல்லா தான் இருக்குது, குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. ஒரிஜினல் லெதர் மாதிரி ஒரு ஃபீல் வருது. இது பார்ப்போம், நம்ம வாங்கும்போது என்ன ரேட்டு, எப்படி பார்கெயின் பண்ணி வாங்க முடியுது அப்படின்னு பார்ப்போம். ஆனால் கண்டிப்பாக அவங்க சொல்கிற ரேட்லேருந்து ஒரு 50% கீழே நீங்கள் கம்மியாக கேட்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அவங்க 600 சொன்னாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 250-300 கேட்கலாம், தப்பே கிடையாது. அவங்க டபுள் ட்ரிபிள் தான் சொல்லுவாங்க, அதுதான் இங்கே தர்மம். அப்படி தான் இவங்க வியாபாரம் பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே நிறைய இருக்குது ஆனால் பொருட்கள். நீங்கள் வந்தீங்கன்னா சும்மா அப்படியே சுற்றி பார்க்குறதுக்கே உங்களுக்கு டைம் பாஸ் ஆகிடும். அப்புறம் வந்து இங்கே க்யூலாம் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இன்றைக்கி வந்து சண்டே, எவ்வளோ க்யூ இருக்குது பாருங்கள். நான் வந்து சும்மா ஒரு 360 வியூவில் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி சண்டே கிறிஸ்மஸ்ன்றதுனால ஃபுல் ரஷ். இது வந்து தர்ம தரிசனத்துக்கான க்யூ. இங்கே கண்டிப்பாக இங்கே எனக்கு கைடு என்ன சொல்லி அமிச்சார்னா, ஒரு 6-7 ஆகும் பாபா சமாதி மந்திர்கிட்ட நீங்கள் போகிறதுக்கு. இந்த க்யூவில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து விஐபி தர்சனம், அதாவது ரெண்டு பேருமே ஏஜ்டு பர்சன் அப்பா அம்மா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசன் பாஸில் உங்களையும் உள்ளே அழைச்சிட்டு போயிடறோம், அப்பாவுக்கு வந்து வீல் சேர் கொடுத்து அழைச்சிட்டு போகிறோம், அப்போ தான் குயிக்காக பார்த்துட்டு வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ரஷ், கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே அந்த க்யூ நின்றுட்டுருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பேர் நின்றுருக்காங்க பாருங்கள். இவ்வளோ பேரும் போயிட்டு அந்த தர்ம தரிசனத்தில் பார்த்துட்டு வரணுன்னா கண்டிப்பாக அவர் சொல்கிற அந்த 6 மணி நேரத்துக்கு மேலேயே கூட ஆகும். நான் இப்போ சும்மா இந்த கோவிலை சுற்றி இருக்க இடங்கள்லாம் ஒரு கியூரியஸில் வந்து பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க, அவ்வளோதான். அப்பா அம்மாலாம் வந்து கோவிலுக்கு கிளம்பிகிட்ருக்காங்க, எங்களுக்கும் தரிசனத்துக்கு லேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த இடத்துல அப்படியே காமிச்சிட்டு இந்த சாய் காம்ப்ளெக்ஸில் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கலாம் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து இப்போது என்னென்ன பொருட்கள்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது, இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, முக்கியமாக இந்த க்யூ எவ்வளோ இருக்குது பாருங்கள். இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி கூட்டத்தில் நான் இவ்வளோ உங்களுக்கு க்யூ காமிச்சதுனால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எந்த அளவுக்கு க்யூ இருக்குது சாய்பாபா கோவிலுக்கு வரும்பொழுது அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல், என்ன சொல்கிறது, ஒரு சாய்பாபா ஒரு இருந்த இடத்துக்கு வந்திருக்கோம், அவர் வாழ்ந்த இடத்துக்கு வந்திருக்கோம், அந்த மண்ணில் நம்ம நடந்துகிட்ருக்கோங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது. அதனால அதை ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நான் சுற்றிகிட்ருக்கேன். இப்போ கூடிய சீக்கிரம் போயிட்டு நான் உள்ளே போயிடுவேன், ரூமுக்கு போயிட்டு நான் கிளம்பி வரேன். கிளம்பி வந்துட்டு சமாதி மந்திரை பார்த்துட்டு அங்கே வீடியோ எடுக்க அலௌடு இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு இடமா பார்த்து அந்த இடத்துலாம் சுற்றி காட்டுறேன். அது வரக்கூடிய வீடியோவில் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து அடுத்தடுத்த வீலாக பாருங்கள், சாய்பாபா வீலாக வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கும். இப்போதைக்கு உங்கள்கிட்டேருந்து விடைபெறுறேன், பை. சாய்பாபா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இங்கே வந்து தங்குவாராம். இதுதான் வந்து சாய்பாபா மெயின் மந்திர். சமாதிக்கு நேராக இருக்கக்கூடிய கோபுரத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. துவாரகா மாயோட என்ட்ரன்ஸ் இதுதான், லக்ஷ்மி பாய் ஷிண்டே.